ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்காவினுடைய நற்செய்தி மூன்றாவது பிரிவு, மூன்றாவது பிரிவிலே 15, 16, அதனைத் தொடர்ந்து 21, 22. அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையுமே பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகின்றார். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்கின்ற நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லாருமே திருமுழுக்கு பெறுகின்ற வேளையிலே இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது. தூய ஆவி புறா வடிவிலே தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் புரிப்படைகின்றேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமானவர்களே, வாரம் ஒன்று நமக்கு புதிதாய் தரப்பட்டிருக்கிறது. பலருக்கு இது சந்தோஷமான வாரம். விடுமுறை நாட்கள் பல உள்ள ஒரு வாரம். வெளியூர்களிலிருந்து நம்முடைய அன்பர்கள் நம்மோடு வந்திருந்து தங்கியிருக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான ஒரு காலம். தமிழர்களாகிய நமக்கு இது ஒரு நல்ல மகிழ்ச்சி தருகின்ற ஒரு நல்ல அற்புதமான ஒரு காலம். இந்த வாரத்திலே புதிய ஆண்டு ஒன்று நமக்கு அருளப்படுகின்றது. அதோடு மட்டுமல்ல, விளைச்சலை நாம் காணிக்கையாக்கி அந்த விளைச்சலை பெருகச் செய்து தருகின்ற அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு நல்ல அற்புதமான வாரம் இந்த வாரம். எனவே இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்வாக இருக்கட்டும். உங்களது விடுமுறை நாட்கள் உங்களுக்கு நிறைந்த ஆனந்தத்தை, அக்களிப்பை பெற்றுத்தரட்டும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவர் செய்த எல்லா நல்ல மேலான காரியங்களையும் எண்ணி அவருக்கு நன்றி சொல்லி இந்த வாரத்தை நன்றி மிகுந்த ஒரு நல்ல காணிக்கையாக்க முன்வாருங்கள் என்று சொல்லி உங்களை ஆண்டவரது பெயரால் அன்போடு வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமானவர்களே, தாயாம் திருஅவை இந்த நாளில் இருந்து இனி வருகின்ற காலங்களிலே பொது காலம் என்று ஒரு காலத்தை நமக்கு சுட்டி தருகின்றது. அந்த பொது காலத்தினுடைய முதலாவது வாரத்தினுடைய முதலாவது நாளாகிய இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய திருமுழுக்கு கொண்டாட்டத்தை கொண்டாடுகின்றோம். இந்த திருமுழுக்கு கொண்டாட்டம் என்று நாம் பார்க்கின்ற இந்த கொண்டாட்டமானது நமக்கு மூன்று காரியங்களை சொல்லித் தருவதாக அமைந்திருக்கிறது என்பதை விவிலியத்தினுடைய ஆதாரங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. முதலாவதாக, நாம் ஆண்டவருடைய திருமுழுக்கை பார்க்கின்ற பொழுது மூன்று காரியங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒன்று, மக்களோடு மக்களாக அவர் நின்று திருமுழுக்கு பெற்றார் என்று எழுதப்பட்டிருக்கின்ற வார்த்தையை நாம் இங்கு வாசிக்க பார்க்கின்றோம். எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கு இப்படியாய் சொல்லுகிறது, மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறுகின்ற வேளையிலே இயேசுவும் திருமுழுக்கு பெற்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன்னை மக்களினுடைய கூட்டத்திலே ஒருவராய் அவர் அங்கமாக்கிக் கொள்கின்றார், தன்னை இணைத்துக் கொள்கின்றார். தன்னையும் மக்களினுடைய கூட்டத்திலே ஒருவராக அவர் சேர்த்துக் கொள்ளுகின்றார். விண்ணக தந்தையினுடைய மகனாய் அவர் இருந்தார் என்பது உண்மை. ஆனால் அந்த விண்ணகத்தை பற்றி பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று கருதாமல், தந்தையினுடைய விருப்பத்தை அறிந்து மண்ணகத்திலே தாயினுடைய கருவறையிலே தங்கியிருந்து மனிதனாக உருவெடுத்தார்.
அப்படி மனிதனாக உருவெடுத்த இந்த இறைமகன் தன்னை மக்களினுடைய மத்தியிலே ஒருவராக அவர் ஆக்கிக் கொண்டார் என்பது முதலாவதாக நாம் அறிய பார்க்கின்ற ஒரு உண்மை. இரண்டாவதாக நாம் அறிய பார்க்கின்ற ஒரு உண்மை, இப்படி அவர் திருமுழுக்கு பெற்ற போது வானம் திறந்தது, தூய ஆவி புறா வடிவிலே அவர் மீது வந்து தங்கியது என்று எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மை, திருமுழுக்கு பெறுகின்ற இறைமகன் இயேசு கிறிஸ்துவை தந்தையாம் கடவுள் தன்னுடைய ஆவியை அவரது மத்தியிலே அவருடைய உள்ளத்திலே தங்க வைத்து அவரை ஆசீர்வதிக்கின்றார், அபிஷேகம் செய்கின்றார், உறுதிப்படுத்துகின்றார். இது இரண்டாவதாக நாம் அறிய பார்க்கின்ற ஒரு உண்மை. மூன்றாவதாக நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மை என்ன என்றால், தந்தையாம் கடவுள் திருமுழுக்கு பெற்று தூய ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த இறை மகனை ஆண்டவர் தந்தையாம் கடவுள் மிக அழகாக கூறுகின்றார், என் அன்பார்ந்த மகன் நீயே என்று சொல்லி, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று கூறுகின்றார். ஆக இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த திருமுழுக்கு கொண்டாட்டத்திலே நாம் பார்க்கின்றோம், அவர் தன்னை மக்களோடு ஐக்கியப்படுத்தினார், தூய ஆவி அவர் மீது வந்து தங்கினார், தந்தையாம் கடவுள் அவர் பொருட்டு பூரிப்படைந்து என் அன்பார்ந்த மகன் நீயே என்று சொல்லி பெருமைப்படுகின்றார் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம். இது இயேசுவினுடைய திருமுழுக்கு கொண்டாட்டத்திலே நடந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான ஒரு கருத்து. இதே மூன்று கருத்துக்கள் நம்முடைய திருமுழுக்கிலும் நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. இதைத்தான் இந்த நாளிலே மீண்டுமாக நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு உண்மை. எப்பொழுது நம்முடைய நெஞ்சியிலே எண்ணெயை பூசி, தலையிலே எண்ணெயை தடவி, நம் மீது நீரை ஊற்றி, பரிசுத்த தண்ணீரை ஊற்றி, தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகின்றேன் என்று குருவானவர் கூறுகின்றாரோ, அப்பொழுது நாம் அத்தனை பேருமே இந்த திரு அவையினுடைய அங்கமாக மாறுகின்றோம். கூடியிருக்கின்ற இந்த இறை சமூகத்தினுடைய ஒரு உறுப்பினராக நாம் அத்தனை பேருமே அங்கீகரிக்கப்படுகின்றோம். ஏனென்றால் திருமுழுக்கு கொண்டாட்டம்தான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனுக்கு தொடக்க வாயிலாக அமைந்திருக்கிறது. பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையுமே ஆதி பெற்றோரினுடைய பாவத்திலேயே பிறக்கிறது என்பது நம்முடைய நம்பிக்கை. எனவே அந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுத்து இந்த திரு அவையிலே நாம் அங்கமாய் சேர்க்கப்படுவதனுடைய தொடக்க அடையாளம்தான் திருமுழுக்கு என்பதுதான் நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மை. இதைத்தான் ஆண்டவர் இயேசுவும் மக்களோடு மக்களாக தன்னை ஐக்கியப்படுத்தி அவர் திருமுழுக்கு பெற்றார். நாமும் அதே போல நம்முடைய பெற்றோரால், நம்முடைய ஞான பெற்றோரால் நாம் தெய்வ சன்னிதானத்திற்கு கொண்டு வந்து கழுவப்பட்டு அந்த எண்ணெயை பூசி அபிஷேகம் செய்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருமே இந்த இறை திருக்கூட்டத்தினுடைய ஒரு உறுப்பினராக மாறுகின்றோம். இது முதலாவதாக நாம் பெறுகின்ற ஒரு நல்ல அற்புதமான ஒரு ஆசீர். இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், அந்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அந்த திருமுழுக்கு கொண்டாட்டத்திலே நாம் பெற்றுக்கொள்கின்றோம் என்பதுதான் நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு உண்மையாய் அமைந்திருக்கிறது. எப்படி அந்த யோர்தான் நதியிலே ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்ற போது வானம் திறந்து தூய ஆவி புறா வடிவிலே வந்து அவர் மீது தங்கியிருந்து அவரை அபிஷேகம் செய்ததோ, அதே போல திருமுழுக்கு பெறுகின்ற ஒவ்வொருவர் மேலும் அந்த தூய ஆவியானவர் வந்திருந்து தங்கி அபிஷேகம் செய்வதோடு நம் ஒவ்வொருவரையுமே வல்லமை மிக்க நிலையிலே உறுதிப்படுத்துகின்றார் என்பதுதான் இரண்டாவதாக நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மையாய் அமைந்திருக்கிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம், எப்பொழுது கிறிஸ்மா என்கின்ற அந்த தைலத்தை குருவானவர் நம்முடைய உச்சந்தலையிலே பூசுகின்றாரோ, அப்பொழுது நாம் அத்தனை பேருமே கடவுளினுடைய பிள்ளையாக ஆக்கப்படுகின்றோம். கடவுள் தன்னுடைய சொந்த மகனாக மகளாக நம் ஒவ்வொருவரையுமே ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்பதுதான் அந்த பூசுதலினுடைய அடையாளமாக அமைந்திருக்கிறது. எனவே திருமுழுக்கு பெற்ற நாம் அத்தனை பேருமே இறை சமூகத்திலே ஒரு உறுப்பினராக மாறுகின்றோம்,
தூய ஆவியினுடைய அபிஷேகத்தை நாம் ஒவ்வொருவருமே பெற்றுக்கொள்கின்றோம். கடவுள் நாம் ஒவ்வொருவரையுமே தன் சொந்த மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ளுகின்றார். இதைத்தான் பவுலடிகளாருடைய வார்த்தைகளிலே நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கலாத்தியருக்கு எழுதிய திருமடலிலே பவுலடிகளார் கூறுவார், நாம் அவரை ஏற்றுக்கொண்டதால் அல்ல, நாம் அவரை அப்பா தந்தாய் என்று கூப்பிட்டழைப்பதனால் அல்ல, மாறாக அவர்தாமே நம் ஒவ்வொருவரையுமே ஏற்றுக்கொண்டார் என்பதில்தான் உண்மை அடைந்திருக்கின்றது. இதை நாம் கலாத்தியருடைய மடலிலே வாசிக்க பார்க்கின்றோம். உண்மையில் கடவுளே உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் என்று எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் பார்க்கின்றோம். 4:9 இறைவாக்கு சொல்லுகிறது, நீங்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடவுளே உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை என்பதுதான் நாம் இந்த நாளிலே அறிய பார்க்கின்ற ஒரு நல்ல அற்புதமான ஒரு காரியம். எனவே திருமுழுக்கு பெற்ற நாம் அத்தனை பேருமே இயேசுவினுடைய வாழ்விலே, அந்த இயேசுவினுடைய திருமுழுக்கிலே என்ன நிகழ்ந்ததோ அந்த மூன்று காரியங்களும் நம்முடைய வாழ்விலே அரங்கேறுகிறது என்பதுதான் உண்மை. இறை சமூகத்திலே நாம் ஒரு அங்கமாக மாறுகின்றோம், ஆவியினுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக் கொள்கின்றோம், கடவுள் நம் ஒவ்வொருவரையுமே தன் சொந்த மகளாக மகனாக ஏற்றுக்கொள்கின்றார் என்பதுதான் இந்த திருமுழுக்கு நமக்கு சொல்லித் தருகின்ற அற்புதமான ஒரு பாடம். இப்பொழுது நாம் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன என்று சொன்னால், இந்த மூன்று நிலைகளை நாம் அறிந்திருக்கின்றோம் என்று சொன்னால், நாம் இந்த இறை சமூகத்திலே ஒரு அங்கமாய் இருக்கின்றோம் என்று சொன்னால் நாம் இருப்பதினுடைய அடையாளம் என்ன? திருப்பலிக்கு வாரோம், கூடி வாரோம், திருப்பலியினுடைய கொண்டாட்டங்களிலே பங்கெடுத்துக் கொள்கின்றோம், மீண்டுமாய் நாம் கலைந்து போகின்றோம், இது ஒரு அடையாளமா? இல்லை, நான் சார்ந்திருக்கின்ற இந்த திரு அவைக்கு நான் என்ன செய்ய முடியும் என்கின்ற அந்த கேள்வியை கேட்டு பார்த்து நாம் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோமா? ஏனென்றால் உடலானது எப்படி ஒன்றாய் இருந்து செயலாற்றுகின்றதோ, உடலிலே உறுப்புகள் பலவாறாக இருக்கின்றது. பவுலடிகளார் தன்னுடைய கொரிந்திய மக்களுக்கு சொல்லுவார், உடலில் பல உறுப்புகளை உள்ளடக்கி இருக்கின்றது, ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு காரியத்தை செய்கிறது. கண் ஒரு வேலையை செய்கிறது, காது ஒரு வேலையை செய்கிறது, வாய் மற்றொரு வேலையை செய்கிறது, கை வேறொரு வேலையை செய்கிறது. ஆக உடலிலே இருக்கின்ற உறுப்புகள் அனைத்தும் ஒன்றாய் இருந்து தன் தன் வேலைகளை செய்கின்ற பொழுது அது மிகச் சிறப்பான ஒரு பணியை ஆற்றுகின்றது. அதே போலத்தான் பிரியமானவர்களே, இறை சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அத்தனை பேருமே வெவ்வேறு ஆற்றல்களை பெற்றிருக்கின்றோம், வெவ்வேறு திறமைகளை பெற்றிருக்கின்றோம், வெவ்வேறு தாளந்தை பெற்றிருக்கின்றோம். பெற்றிருக்கின்ற தாளந்தையெல்லாம் நாம் பயன்படுத்தி நான் சார்ந்திருக்கின்ற இந்த திரு அவையிலே நான் என்ன பணி ஆற்ற வேண்டும், நான் எத்தகைய செயலை செய்ய வேண்டும், இந்த திரு அவை வளர்ச்சி அடைவதற்கு, ஆண்டவரை நான் அறிக்கை செய்வதற்கு நான் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவருமே கேட்டு பார்த்து நாம் செய்கின்ற பொழுதுதான் உண்மையிலேயே திருமுழுக்கு பெற்றதையினுடைய நல்ல அற்புதமான ஆசிரை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு கடவுளினுடைய சாட்சியாக நான் வாழ்கின்றேன் என்று நம்மால் சொல்ல முடியும். இன்றைக்கு பக்த சபைகள் இருக்கின்றது, அன்பியங்கள் இருக்கின்றது, பல பணி பொறுப்புகள் இந்த சபையிலே இருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்தந்த நிலைகளிலே எனக்கு என்ன செய்ய முடியுமோ, நான் என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேனோ அதை நான் செய்து வாழ்ந்து வருகின்ற பொழுது நான் உண்மையிலேயே என்னுடைய நல்ல செயல்களின் வழியாக நான் கடவுளை மாட்சிமைப்படுத்துகின்றேன் என்று சொல்ல முடியும். எனக்கு என்ன வந்தது, நான் ஏன் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு சும்மா இருப்பது என்பது உண்மையிலேயே கத்தோலிக்க கிறிஸ்தவனுக்கு, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் மீட்பராய் ஏற்றுக்கொண்டவருக்கு அழகு அல்ல என்பதுதான் உண்மை. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு எப்பொழுது தன்னை மக்களோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டாரோ அது தொட்டு அவர் செய்கின்ற பணிகள் அனைத்துமே 3 ஆண்டுகள் சென்றவிடமெல்லாம் நன்மை செய்து அத்தனை பேருடைய வாழ்விலும் தான் என்ன செய்ய முடியும் என்பதை
கேட்டறிந்து பார்த்து நான் உனக்கு இதை செய்ய முடியும் என்று நீ நம்புகின்றாயா என்று கேட்டறிந்து பார்த்து மக்களினுடைய வாழ்வுக்கு தேவையான நல்ல பல காரியங்களை செய்து கொடுத்து அதனால் தந்தையை அவர் மாட்சிமைப்படுத்தினார். எனவேதான் அவர் அழகாக சொன்னார், தந்தையினுடைய பணியை செய்வதுதான் என்னுடைய ஆன்ம உணவு என்று சொன்னார். அதுவே என்னுடைய உணவு. எது எல்லாம் நான் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றேனோ, கடமைப்பட்டிருக்கின்றேனோ, அந்த பணியினை நான் என் மக்களுக்கு செய்து வாழ வேண்டும் என்பதுதான் தந்தையினுடைய மேலான விருப்பமாய் அமைந்திருந்தது என்பதை ஆண்டவர் இயேசு மிக அழகாக அறிந்திருந்தார். எனவேதான் அவரால் அற்புதங்களை செய்ய முடிந்தது, அதிசயங்களை செய்ய முடிந்தது. மக்களினுடைய குறைகளை எல்லாம் களைந்து பார்வை கொடுக்க, காதுகளை கேட்க செய்ய, நிமிர்ந்து நடக்க செய்ய, சூம்பிய கையை விரித்து அந்த பணிகளை செய்ய வைக்கின்ற அத்தனை செயல்களையும் அவரால் செய்ய முடிந்தது என்று சொன்னால், தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருந்து மக்களோடு மக்களாக சென்று தன் பணிகளை அவர் ஆற்றினார். அதனால் அவர் தந்தையாம் கடவுளை மாட்சிமைப்படுத்தினார். அதே போலத்தான் பிரியமானவர்களே, நாமும் இந்த சபையிலே ஒரு அங்கமாய் இருக்கின்றோம் என்று சொன்னால், இன்றைய காலச்சூழல்ல எங்க திருமுழுக்கு பெற்றோமோ அங்க சில பேர் என்ன செய்யறதில்ல, நிலைத்திருப்பதே இல்லை. சபசபையா ஓடி போய் இங்க கிடைக்குமா அங்க கிடைக்குமா என்று சொல்லிக் கொண்டு அங்கலாய்த்து கொண்டு ஆளாய் பறந்து திரிந்து கொண்டு பல பேர் சபைகளை விட்டு விட்டு பிரிந்து பிரிந்து ஓடி போகின்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வேதனையான ஒன்று. இதற்கு உடனே என்ன சொல்லுவாங்க, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை என்று காரண காரியங்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இப்படி காரண காரியங்களை சொல்லுகின்றவர்கள் அடுத்த சபையிலும் போய் என்ன செய்வார்கள் என்று நினைக்கின்றீர்கள்? இதே போல கொஞ்ச நாள் கழிச்சிச்சுன்னா, அது சரியில்லை, இது சரியில்லை, இதையெல்லாம் இப்படி நான் எதிர்பார்க்கல, அதெல்லாம் நான் அப்படி எதிர்பார்க்கல என்று தான் பேசிக்கொண்டே இருப்பார்கள். எல்லா இடங்களிலும் மனிதர்களாகிய நாம் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம், குறையுள்ள மனிதர்களாகிய நாம் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த திருச்சபையிலும் நாம் சார்ந்திருக்கின்ற இந்த திருச்சபையிலும் நிச்சயமாக குறைகள் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதை களைவதற்கு நான் என்ன செய்யலாம் என்கின்ற அந்த முயற்சியை செய்யலாமே ஒழிய, இதிலிருந்து பிரிந்து பிரிந்து செல்வதனால் எந்த நல்ல காரியமும் ஆகப்போவதே கிடையாது. மாறாக நான் சார்ந்திருக்கின்ற இந்த திருச்சபையை எப்படி வளமைப்படுத்த முடியும், எப்படி நிறைவுபடுத்த முடியும், என்னுடைய பணிகளினால் இதை எப்படி ஆண்டவருக்கு உகந்த ஒரு நல்ல அற்புதமான காணிக்கையாக்க முடியும் என்கின்ற அந்த சிந்தனையோடு நாம் செயல்பட முற்படுவோமையானால் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் என்பதுதான் உண்மை. கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இப்படி செய்ய முற்படுகின்ற நாம் அத்தனை பேருமே ஆவியினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம். இதைத்தான் இன்றைக்கு வாசிக்க கேட்ட தீத்துவுக்கு எழுதிய அந்த திருமடலிலே நாம் படிக்க பார்க்கின்றோம். நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, ரொம்ப தெளிவா எழுதுதாரு, நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பு தருகின்ற நீரினாலும் புதுப்பிக்கின்ற தூய ஆவியாலும் கடவுள் நம் அத்தனை பேரையுமே மீட்டிருக்கின்றார். அவர் தம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாய் பொழிந்திருக்கின்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், இயேசு கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இத்தகைய நல்ல மேலான பணிகளை எல்லாம் இந்த திரு அவையிலே நான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்னால் ஆனது என்று சொல்ல முடியாது. நான் திறமை வாய்ந்தவன் என்பதற்காக அல்ல, மாறாக கடவுளினுடைய இரக்கத்தாலும் புதுப்பிக்கின்ற அந்த தூய ஆவியினுடைய ஆற்றலாலும் தான் இது நடக்கின்றது என்பதுதான் உண்மை. எனவே யாருக்கெல்லாம் அந்த ஆவியினுடைய அபிஷேகம் நிறைவாய் கிடைக்க பெற்றிருக்கின்றதோ, யாரெல்லாம் நான் ஆவியினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றேன், ஆவியினுடைய அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கின்றேன் என்று உணர்ந்து கொள்ள முற்படுகின்றோமோ, அவர்களால் இந்த சபையிலே பல நல்ல அற்புதமான காரியங்களை செய்ய முடியும் என்பதுதான் உண்மை. சக்கரியா நூல், பழைய ஏற்பாட்டில் எடுங்க பார்ப்போம். சக்கரியா நூல் 4 அதிகாரம்
ஆறாவது வாக்கு இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம், வாசிங்க. உனது ஆற்றலாலும் அல்ல, உனது வலிமையாலும் அல்ல, எனது ஆவியாலேயே ஆகும் என்று ஆண்டவராகிய தந்தையாம் கடவுள் கூறுகின்றார். உனது ஆற்றலால் அல்ல, உனது வல்லமையினால் அல்ல, நீ பெற்றிருக்கின்ற ஆவியினாலே இது ஆகும். எனவே ஆவியினுடைய அபிஷேகத்தை நாம் அத்தனை பேருமே திருமுழுக்கிலே பெற்றிருக்கின்றோம். இதைத்தான் ஆண்டவர் இயேசு லூக்கா நற்செய்தி 4 அதிகாரத்திலே மிக அழகாக சொல்லுவார். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, எதற்காக? அவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கின்றார் என்று சொன்னால் எதற்காக? பார்வையற்றோர் பார்வை பெற வேண்டும், நோயுற்றோர் நலம் பெற வேண்டும், சிறைப்பட்டோர் விடுதலையை காண வேண்டும். ஆண்டவர் அருள் தருகின்ற அந்த நல்ல மேலான ஆண்டை நான் என் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். இதற்காகவே ஆவியானவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கின்றார் என்று மிக தெளிவாக ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். இதைத்தான் இந்த செக்கரியாவினுடைய நூலிலும் நாம் படிக்க பார்க்கின்றோம். உனது ஆற்றலால் அல்ல, நீ வல்லமை மிக்க காரியங்களை எல்லாம் இந்த சபையிலே செய்து கொண்டிருக்கின்றாய் என்று சொன்னால், உன்னுடைய பணிகளை எல்லாம் நீ இந்த சபையிலே செய்து கொண்டிருக்கின்றாய் என்று சொன்னால் உன்னுடைய திறமையினால் அல்ல, உன்னுடைய ஆற்றலினால் அல்ல, நீ பெற்ற ஆவியினுடைய அபிஷேகத்தாலேயே நீ இவற்றையெல்லாம் செய்கின்றாய். இதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே எந்த விதத்திலும் மமதை கொள்ளாமல், ஆணவம் கொள்ளாமல், செருக்கு அடையாமல், என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், என் ஆண்டவர் தன்னுடைய ஆவியை எனக்கு கொடையாக கொடுத்திருக்கின்றார், அந்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கின்றேன், எனவே அந்த ஆவியானவர் எனக்கு ஆற்றலை தந்திருக்கின்றார், அந்த ஆவியானவர் எனக்கு வரங்களை கொடுத்திருக்கின்றார், எனவே அந்த வரங்களை பெற்றிருக்கின்ற நான் எதற்காக அதை செய்ய வேண்டும்? எதுக்காக அந்த ஆவியினுடைய வரங்களை பெற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய 1வது கடிதத்திலே 12வது அத்தியாயத்திலே சொல்லுவார், பொது நன்மைக்காக, ஓன் காரியத்துக்காக அல்ல, ஓம் புகழுக்காக அல்ல, உன்னுடைய பெருமைக்காக அல்ல, உன்னுடைய மாட்சிமைக்காக அல்ல, பொது நன்மைக்காக. பொது நன்மைக்காக எல்லா வரங்களுமே பொழியப்பட்டிருக்கிறது. யார் யாருக்கு என்னென்ன வரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று தந்தையாம் கடவுள் தீர்மானித்தாரோ அந்த வரங்களை எல்லாம் அவர் நமக்கு தந்திருக்கின்றார். இவற்றை பயன்படுத்தி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பொது நன்மைகளை செய்ய வேண்டும். எல்லாருக்குமாய் நாம் பணியாற்றிட வேண்டும். எல்லாரும் இன்புற்றிருப்பதிலே அக்கறை காட்ட வேண்டும். அதோடு மட்டுமல்ல, எல்லா ஆன்மாக்களுமே ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும் என்பதிலே நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். அதற்காகவே இந்த வரங்கள் நம்மீது தரப்பட்டிருக்கிறது. ஆவியினுடைய அபிஷேகம் அதற்காகவே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு தூய ஆவியினுடைய துணை கொண்டு எல்லா நல்ல காரியங்களையுமே செய்து வந்தார் என்பது அவருடைய வரலாறு சொல்லித்தருகின்ற ஒரு பாடம். இப்படியாய் நாம் சமூகத்திலே, இறை சமூகத்திலே ஒரு அங்கமாயிருந்து ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று நல்ல பல காரியங்களை செய்கின்ற பொழுது, அன்றைக்கு தந்தையாம் கடவுள் இவரே என்னுடைய அன்பார்ந்த மைந்தர், இவரிலே நான் பூரிப்படைகின்றேன் என்று சொன்னாரே, அதே போல நம்மையும் பார்த்து என்ன சொல்லுவார்? நாம் இவ்வாறு செயல்படுகின்ற பொழுது நம்மையும் பார்த்து சொல்லுவார், நன்று நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றிலே நீ பிரமாணிக்கம் உள்ளவனாய் இருந்தாய், எனவே உன்னை நான் பெரியவற்றிற்கு அதிகாரியாக்குவேன் என்று சொல்லுவார். அதே ஆசீர்வாதத்தை நாமும் பெற முடியும் என்பதுதான் உண்மை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, தந்தையாம் கடவுள் என் அன்பார்ந்த மைந்த நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று சொன்னாரே, அதே போல நம்மையும் பார்த்து நம் கடவுள் நிச்சயமாக சொல்லுவார், என் அன்பார்ந்த மகன் நீயே, என் அன்பார்ந்த மகள் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன், பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் என்று சொல்லுவார். நாம் இறை சமூகத்திலே ஒரு அங்கமாய் இறுதி வரை
எத்தகைய பிரச்சனைகள் எழுந்தாலும் சரி, எத்தகைய இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் சரி, எத்தகைய அவநம்பிக்கை நம்மை வாழ்விலே சூழ்ந்தாலும் சரி, நான் சார்ந்திருக்கின்ற இந்த இறை சமூகத்திலிருந்து நான் விலகி போக மாட்டேன் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு பெற்ற அபிஷேகத்தை பயன்படுத்தி, பெற்ற ஆவியினுடைய அருள் வரங்களை பயன்படுத்தி எல்லாரும் இன்புற்றிருக்க வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கப்பெற வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், உண்மை அறிக்கை செய்யப்பட வேண்டும் என்பதிலே நாம் ஆர்வம் காட்டி செயலாற்றுகின்ற பொழுது தந்தையாம் கடவுள் நம்மையும் பார்த்து சொல்லுவார், என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று சொல்லி. எனவே இந்த நல்ல நாளிலே நாம் நம்முடைய திருமுழுக்கை எண்ணி பார்த்து அந்த நல்ல மேலான ஆசீர்வாதத்தின் வழியாக ஆண்டவர் நம்மை இந்த இறை சமூகத்திலே ஒரு அங்கமாய் சேர்த்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் எளியவனாகிய எனக்கும் தன் ஆவியை தந்து அந்த ஆவியினுடைய வரங்களை பொழிந்து என்னை அபிஷேகம் செய்து என்னை ஆசீர்வதித்ததோடு மட்டுமல்லாமல் நான் நல்லது செய்கின்ற பொழுதெல்லாம், நான் நல்லவனாய் வாழ முற்படுகின்ற பொழுதெல்லாம், நான் எல்லாருக்கும் எல்லாமுமாய் இருந்து எல்லாரும் இன்புற்றிருக்க வேண்டும், எல்லாரும் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உன்னத நோக்கத்தோடு நான் செயலாற்றுகின்ற பொழுது என் தந்தை என்னை குறித்து பூரிப்படைவார் என்கின்ற அந்த பெருமிக்க மகிழ்ச்சியிலே நாம் அத்தனை பேருமே நம்மை மீண்டுமாய் ஆண்டுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து ஆசீர் பெறுவோம். ஆமென்.